வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சிறமை தூய்வித்த குருவே வாழ்க, வாழ்க, வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களே சூக்கமாக எழுந்தருளி இந்த சிந்தனை விருந்தை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள் அனைவருடைய அறிவும் நம்முடைய அறிவோடு இணைந்து நம்முடைய அறிவிற்கு பல கருத்துக்களை தெரிவிக்கட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா தீபப்பயிற்சி. தீபப்பயிற்சி அப்படின்ன உடனே எல்லாருமே பயிற்சியே சொல்ல போறாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இரண்டாம் நிலை அகத்தாய் முடித்த அன்பர்கள் மட்டும்தான் பயிற்சியை செய்ய வேண்டும். அதுதான் நல்லது. அதுக்கு ஒரு பெரிய ரீசனும் இருக்கு. ஏன் வந்து துரியாதித்த தீட்சை வந்து இரண்டாம் நிலை அகத்தாயில் வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. காந்தத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய இந்த தீபப்பயிற்சி, கண்ணாடி பயிற்சியையும் எதுக்கு இந்த இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கு. மகரிஷி பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்ல தவத்தினுடைய ஆற்றலாலும் இறையருளாலும் குருவருளாலும் அவர் வந்து கரெக்டா வடிவமைச்சிருக்காரு. அதனால பயிற்சி முறையெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். பயிற்சி முறை முறையா உடற்பயிற்சி, காயக்கல்பம், தீட்சை வாங்கி பிறகு முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அப்படி வரிசையா ஆர்டர் பிரகாரம் வந்து இதை வந்து கத்துக்கிட்டு செய்யுங்க. இதனுடைய பலன்கள் இன்னும் சிறப்பாக அமையும். பயிற்சி முறைய எப்படி மனவளக்கலையில ஃபாலோ பண்றாங்களோ அந்த மாதிரி நிலையில வந்து சரியான தகுந்த ஆசிரியர் கிட்ட நேரடியா கத்துக்கிறது தான் சிறப்பு. வாழ்க வளமுடன். இப்போ தீப பயிற்சி அப்படிங்கிற தலைப்பு கீழே ஏற்கனவே இரண்டாம் நிலை அகத்தாய்வில் நம்ம நிறைய சிந்திச்சிருப்போம். தீபகாந்த பெருக்க பயிற்சி அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே தான் இது ரெண்டு பயிற்சியும் வரும். தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சின்னு சொல்லிட்டு இரண்டாம் நிலை அகத்தாய்வில் தீப பயிற்சி, மூன்றாம் நிலை அகத்தாய்வில் கண்ணாடி பயிற்சி. எம்ஏ எம்எஸ்சி டிப்ளமோ படிக்கிறவங்க உயிர் வளம் மனவளம் அப்படிங்கிற புக்கில் தீபகாந்த பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கீழே இந்த ரெண்டு பயிற்சி முறைகளும் வரும். சரி, அதனால நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். என்னென்ன ஜீவகாந்தம்னா என்ன, ஜீவகாந்தம் எப்படி அதை பெருக்க வேண்டும், ஜீவகாந்த வரவு என்ன, ஜீவகாந்த செலவு என்ன, ஜீவகாந்தத்தை எப்படி தூய்மை செய்து கொள்வது, எப்படி திணிவு செய்து கொள்வது, இப்படியெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதில் நம்ம தீபப்பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தையும் அவசியங்களையும் இல்லை அதை அதனுடைய சிறப்பை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இறையருளும் குருவர்களும் அதுக்கு துணை புரியட்டும். முக்கியமான கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு வான்காந்தத்திலேருந்து ரிசீவ் ஆகட்டும் அப்படின்னு நம்ம சங்கல்பத்தோட ஒரு ஆர்வத்தோடு நம்ம வந்து உட்காருவோம். சரிங்களா, ஒரு சில கேள்விகளோடு இந்த தீப பயிற்சியை வந்து நம்ம தொங்குவோம். முதல்ல நம்ம ஏன் வீட்டில் விளக்கு ஏற்றணும், ஃபஸ்ட்டு விளக்கு ஏன் ஏற்றணும். தீப பயிற்சி செய்கிறது அகல் விளக்கில் தான் நம்ம செய்யணும், அகல் விளக்கு ஏற்றி தான் செய்யணும்னு நமக்கு தெரியும். இதை ஏன் வந்து விளக்கை ஏன் ஏற்றுறாங்க வீட்டில் அப்படிங்கிறது ஒரு சில காரணங்கள். நம்ம சடங்கு சம்பிரதாய முறைகளில் பக்தி யுகத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். இதெல்லாம் ஏன் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தீப பயிற்சி செய்யறதுக்கு நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு முயற்சி வரும், அது மேலே ஒரு விருப்பம் வரும். அதுக்காக தான் இப்போ இந்த இது சொல்கிறோம். ஏன் ஃபஸ்ட்டு வீட்டில் விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிறத சிந்திக்கிறோம். பெரிய குடும்ப வீடுகளாக இருந்தால், அதாவது கூட்டு குடும்பமாக இருந்தால் மருமகை தான், புதுசாக வந்த மருமகை தான் விளக்கு ஏற்றணும். அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பொண்ணு வேணாமா அப்படின்னு கல்யாணம் பண்ணுறதுக்கு. அந்த ரீசனும் நமக்கு தெரியும். அடுத்தது மாமியாரை விட மருமகளை தான் ஏற்ற சொல்லுவாங்க, ஏன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்தது முக்கியமான பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். எந்த மேடை பேச்சாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் விளக்கு, குத்து விளக்கு, பெரிய குத்து விளக்கு, ஐந்து முகத்தையும் வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டோ யாரோ ஏற்றிட்டு அதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபங்க்ஷனையும் ஆரம்பிப்பாங்க. அப்போது அங்கே ஏன் அதை செய்கிறாங்க, இப்போ சடங்கு முறையாக இருந்தாலும் இதை ஏன் இங்கே செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அடுத்தது
கோயில்களில் ஏன் விளக்கு ஏற்றிருக்காங்க, கோயில்களில் ஏன் 24 மணி நேரமும் விளக்கு ஏறுது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்க போகிறோம். அடுத்தது எந்த சடங்கு சம்பிரதாயம் வந்தாலும் அங்கேயும் நம்ம விளக்கு ஏற்றுறோம், அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கல்யாணம் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ரெண்டு சைடும் குத்து விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடியும் சரி சடங்கு சுற்றும் போதும் சரி அந்த சம்பிரதாயம் பண்ண இருக்கிற அந்த மனமா அந்த பொண்ணும் அந்த பையனையும் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சடங்கு இருக்குது, மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் இருக்கு, அந்த அஞ்சு வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி ரெண்டு விளக்கு ஏற்றிருப்பாங்க குத்து விளக்கு. பிள்ளைங்க இந்த ஏஜ் அட்டன் பண்ணிட்டதுக்கு அப்புறமாவும் அந்த சடங்கு சம்பிரதாயம் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா செய்யும் போதும் நம்ம விளக்கு ஏற்றி அதெல்லாம் நம்ம வந்து செய்வோம், அதையும் நம்ம ஏன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது கோயில்களை விளக்கு பூஜை ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல், ஏன் அன்னைக்கு மட்டும் வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா எண்ணெய்களில் ஒரு சில எண்ணெய்களை முக்கியத்துவம் சொல்லுவாங்க, நல்ல எண்ணெய், நெய் தீபம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது, பஞ்சித்திரி போடுறது, எல்லா விளக்கை விட அகல் விளக்கு அகல் தீபம் சிறப்பானது, அதை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தீபப்பயிற்சியில் ஒரு சில முக்கிய டிப்ஸையும் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ முதல்ல ஏன் வந்து இந்த அகல் விளக்கு ஏற்றுறோம், நெய்யோ இல்லை நல்ல எண்ணெயோ ஊற்றி ஏன் விளக்கு ஏற்றுறோம், கேண்டிலும் நெருப்பு தானே அதை ஏன் ஏற்றக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன அப்படின்னா எப்பயுமே விளக்குகள் பஞ்சுத்திரி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, நூல் திரியை விட பஞ்சுத்திரி தான் ரொம்ப சிறப்பு. நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுறீங்க, இன்னொரு அகலில் பார்த்தீங்கன்னா நூல் திரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தீர்ந்ததும் பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்ற பார்த்தீங்களா அது வந்து அப்படியே நின்றுடும், பற்றிக்கிட்டே போய் எரியாது. இதே நீங்கள் நூல் திரி போட்டிங்கன்னா அது அப்படியே எரியும், மனசுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் ப்ராக்டிக்கலான ஒரு ரீசன் அதுதான். சரிங்களா, இப்போது இதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஜீவகாந்த பெருக்கத்தில் உங்களுக்கு ஜீவகாந்தம் எப்படி வருதுங்கிறத சொல்லியிருப்பாங்க, உணவின் மூலமாக, நீரின் மூலமாக, காற்றின் மூலமாக, கோள்களின் சஞ்சாரத்தின் மூலமாக, பூமியினுடைய கதிரியக்கத்தின் மூலமாக நமக்கு ஆற்றல் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போது நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெய் தீபம் ஒரு ரூமில் நெய் தீபம் ஏற்றிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் கழித்து போய் பாருங்கள் என்ன ஸ்மெல் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே வந்து ஒரு கேண்டில் ஏற்றி வைக்கிறீங்கன்னா அங்கே என்ன ஸ்மெல் வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது நெய் ஏற்றுறீங்க, நெய் தீபம் ஏற்றுறீங்க, நல்லெண்ணெய் ஏற்றுறீங்க, நல்ல எண்ணெயோ இல்லை நெய்யோ என்ன ஆகுது நெருப்பில் கரைஞ்சி அந்த ரூம் ஃபுல்லாக பரவுது, நம்ம மூச்சு இழுக்கிறோம். இப்போது என்ன ஆகுது உள்ளுக்குள்ள நெய்யுடைய ஆற்றலோ நல்லெண்ணெயுடைய ஆற்றலோ இன்டைரக்டாக போகுது, நம்ம ரிசீவ் பண்ணுறோம். தோல் மூலமாகவும் என்ன ஆகுது நம்ம ரிசீவ் பண்ணுறோம். நமக்கு நல்லாவே தெரியும் சாப்பிட்ற பொருளில் நெய்யையும் நல்லெண்ணெயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, நல்ல இது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், விளக்கெண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். குழந்தை பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் விளக்கெண்ணெய் ஊற்றி தான் சமைப்பாங்களே, இந்த செலவுத்தூள் போட்டு குழம்பு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதிலலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த எண்ணெயவே டைரெக்டாக இது பண்ணுவாங்க சேர்ப்பாங்க சாப்பாட்டுக்கில். இப்போது இதுக்கும் நீங்கள் ஒரு கேண்டில் ஏற்றி வைக்கிறீங்க, கேண்டில் ஏறி ஏறி என்ன ஆகும் மெழுகு கரையும், மெழுகை நம்ம சாப்பிடுவோமா செஞ்சிச்சு பாருங்க நண்பர்களே, இதுதான் ஒரு வித்தியாசம். அதனால தான் நம்ம வந்து எந்த ஒரு ஜோதிடத்திலையும் சரி பரிகாரத்திலையும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சுத்தமான பசு நெய் அல்லது சுத்தமான நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கூட போட்டு விளக்கேற்றலாம். இது நார்மலாக நம்ம வீட்டில் விளக்கேற்றுறதுக்காக சொல்கிறது. தீப பயிற்சிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால தான் நம்ம இதை ஜென்ரலான விஷயங்கள் நம்ம பொதுவான விஷயங்களை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் பயிற்சியில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். அப்போது இன்டைரக்டாக நீங்கள் விளக்கேற்றுறீங்கன்னா உங்களுக்கு நெய்யுடைய ஆற்றலையோ
இல்லை நல்லெண்ணெயோட எள்ளினுடைய ஆற்றலையோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயுடைய ஆற்றலையிலையோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன ஆகிறோம், ரிசீவ் பண்ணிக்கிறோம். அந்த அந்த எனர்ஜி, அந்த சத்து கிடைக்குது. நெய் சாப்பிட்டா என்ன சத்தோ அதுதான் நெய் தீபம். வீட்டில் போத்தீங்கன்னா அந்த சத்து கிடைக்கும். இதுதான் உடல் ரீதியான ஒரு நன்மை. இதே மெழுகு சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும், எஃபெக்ட் என்னன்னு யாருக்கும் சொல்ல வேணாம், அவங்கவுங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, அகில் தீபம் போடுறது சிறப்பு, நெய் தீபம் நல்ல எண்ணெய் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா, இப்போ விளக்கேற்றத்தை பார்த்தாச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஏன் வீட்டில் வந்து விளக்கேற்றுறோம் அப்படின்னா, இந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காகவும் விளக்கேற்றுறோம், வீட்டில் ஒரு நல்ல ஆற்றல் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து விளக்கேற்றுறோம். எப்படி விளக்கேற்றினா வீட்டில் ஆற்றல் வருமா அப்படின்னா, விளக்கேற்றுமே ஒரு உஷ்ணத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து வராமல் இருக்குது. அதனால தான் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா விடிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம காலையிலே விளக்கேற்றோம், வாசப்படிக்கு ரெண்டு சைடுமே விளக்கேற்ற சொல்கிறது. அதனால தான் எல்லாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிராமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தினமுமே உங்களுக்கு காலையிலையும் சாயந்தரமும் அந்த வாசப்படியில் ரெண்டு இதுலேயும் விளக்கேற்றுவாங்க. தினமும் ஏற்றுறதே நல்லது தான், இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு மாதமாவது அப்படி ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது ஒரு பலன். காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் என்ன ஆகும் அப்படின்னா அண்டை விடாது. அடுத்தது பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விளக்கேற்றி வைங்க, அது எவ்வளோ தூரத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ அவ்வளோ தூரம் என்ன ஆகுது, அந்த சுடரனுடைய ஆற்றல் வெளிச்சம் வந்து பரவுதா. அப்போ சுடரோட காந்தம் பரவுதுன்னு அர்த்தம், வெளிச்சம் பரவுது. வெளிச்சம்னாலே காந்தம் தானே, நெருப்பினுடைய காந்தம் தான் வெளிச்சமே. அப்போ வெளிச்சம் பரவுதுன்னு அர்த்தம். வெளிச்சம் பரவுதுன்னா பரவுற தூரம் வரைக்கும் எந்த எண்ணெய் ஊத்துறீங்களோ அந்த ஸ்மெல்லும் வருமா. அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன், அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அந்த வெளிச்சம் வருதோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அதோட ஆறா மாதிரி வச்சுக்கோங்க, ஆறா மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி கிரியேட் பண்ணி அது ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும், ஒரு காந்த களத்தை உருவாக்கும். அதுக்காக தான் வீட்டில் வந்து நிறைய விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு விளக்கேற்றக்கூடாது, ரெண்டு விளக்கேற்றணும், ரெண்டு விளக்க ஏற்றக்கூடாது, ஒத்தப்படையில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வீட்டில் விளக்கேற்றது சிறப்பு. இந்த ஒற்றைப்படை ரெட்டைப்படையெல்லாம் அதில் போய் ரொம்ப மனதை வந்து செலுத்தாதீங்க. எப்பயுமே வந்து தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயத்தை தேவையான சடங்கு சம்பிரதாயத்தோட நுழைச்சி குழப்பிக்க வேண்டாம். சுயமாக சிந்திச்சு பாருங்கள், எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். சரிங்களா, அடுத்தது வீட்டில் விளக்கேற்றதை பார்த்துட்டோம். விளக்க நம்ம மேக்ஸிமம் எப்போ ஏற்றுவோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் ஏற்றுவோம். ஏன் வெள்ளிக்கிழமை ஏற்றுறோம், ரைட். இப்போ விளக்கேற்றத்தில் இன்னொரு ஒரு பாயிண்ட் பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த கோள்களினுடைய ஆற்றல் வான்காந்தத்தை ரிசீவ் பண்ணி வீடு முழுவதும் அது ஸ்ப்ரெட் பண்ணும் விளக்கு, அதனால தான் நம்ம விளக்கு ஏற்றுறோம். நீங்கள் வெள்ளி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா சனிக்கு பரிகாரம் பண்ணணுமா, சனிக்கிழமை காலையில் போய் சனீஸ்வரனுக்கு எல் தீபம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சனியினுடைய ஆற்றில் ரிசீவ் வாங்கி நம்மக்கிட்ட அது கொடுக்கும் அது விளக்கு. நாம் என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுவோம் உட்காந்த இடத்துலேருந்தே. அதுக்காக தான் இந்த இதுவே பண்ண சொல்கிறோம். நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்றுறீங்க அப்படின்னா சூரியனுடைய ஆற்றில் ரிசீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். திங்கக்கிழமை விளக்கேற்றுறீங்கன்னா சந்திரனுடைய ஆற்றில் ரிசீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய், புதன்னா புதன், வியாழன்னா குருவினுடைய ஆற்றல், வெள்ளினா சுக்கிரனுடைய ஆற்றல், சனினா சனீஸ்வரனுடைய ஆற்றலை சனி கிரகத்தினுடைய ஆற்றலை நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம்னு அர்த்தம். ராகு காலத்தில் விளக்கேற்றுறீங்கன்னா ராகுவரி ஆற்றலை பாசிட்டிவாக மாற்றுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஏழு நாளைக்கு சொல்லியாச்சு. நட்சத்திரம்னா நம்ம ஏழு நாளே நட்சத்திரங்கள் தானே மாறி வரும், திதியும் தானே மாறி வரும், அப்புறம் வந்து ராசியும் தானே மாறிட்டே இருக்கும். அப்போ அதனுடைய ஆற்றல் நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம மொத்தமாக வான்காந்தம்னு சொல்கிறோம். ஏன்னா வான்காந்தத்தில் எல்லா கோள்கள் நட்சத்திரங்களுடைய ஆற்றலும் இருக்கும். அப்போ நீங்கள் என்னன்னைக்கு விளக்கேற்றுறீங்களோ அன்னன்னைக்கு வரக்கூடிய எல்லா ஆற்றலுமே உங்களுக்கு ரிசீவ் ஆகி வீடு முழுவதும் பரவிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக ஏன் வீட்டில் வெள்ளிக்கிழமை அதுமா விளக்கேற்றுறோம் அப்படின்னா சுக்கிரனுடைய ஆற்றலை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக தான் வெள்ளிக்கிழமை அதுமா நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம், கோயிலுக்கு போய் நம்ம விளக்கே ஏற்றுறோம். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எதோடு தொடர்புடையது, உடலில் சுக்கிரன் சுக்கிரத்தோடு தொடர்புடையது, வித்து திரவத்தோடு தொடர்புடையது.
அப்போ சுக்கிரனுடைய ஆற்றல் ரிசீவ் பண்ணனா அப்ப என்ன ஆகும்? வித்து திரவம் குவாலிட்டியா குவான்டிட்டியா ஸ்ட்ரென்தனா இருக்கும். நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு எது வித்து, எது முக்கியமான அவசியம் பார்த்தீங்கன்னா ஜீவ வித்து குழம்பு. ஜீவ வித்து குழம்பு தானே நம்ம விந்து திரவம் நாத திரவம் சொல்றோம், அதுக்கு அதை தானே வந்து சுக்கிர கிரகம் வந்து ஆக்டிவேட் பண்ணது. அதுக்காக தான் எல்லா சமயங்கள்லயும் பார்த்தீங்கன்னா இந்து சமயத்திலையும் வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த வெள்ளி அந்த வெள்ளி இந்த செவ்வாய் இந்த செவ்வாயின்னு சொல்லி விளக்கேற்றதுக்கு காரணம் அதுதான். கிறிஸ்துவ மதத்திலையும் பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடேன்னு சொல்லி கேண்டில் ஏற்றி வைப்பாங்க. அங்கே முஸ்லிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அங்கேயும் வெள்ளிக்கிழமைனா நிச்சயமா போய் என்ன பண்ணுவாங்க, தொழுகை பண்ணுவாங்க. இது ஆக்சுவலா சாந்தி தவம் பண்றதுக்கும் இந்த ரீசனை தான் சொல்லுவாங்க. சுக்கிரனுடைய ஆற்றலை ரிசீவ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம விளக்கேற்றுறோம். அடுத்தது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கு. ஏன் அப்படின்னா பெண்கள் மற்றவர்களுக்காக தன்னுடைய ஆற்றலை எண்ணங்களை கொடுப்பவர்கள். கொடுக்கக்கூடிய சக்தி திறன் வந்து பெண்களுடைய செல்களுக்கு இயல்பாகவே இருக்குது. அதாவது மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய சக்தி, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலை பகிர்ந்துட்டு கொடுக்கக்கூடிய ஆற்றல், ஆற்றலை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிக சக்தி அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அந்த செல்களுக்கு இருக்கு. ஏன்னா இயல்பாகவே பெண்களுக்கு இப்போ நம்ம குணநலன்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செல்கள் வந்து செயல்படும். பெண்கள் இயற்கையாகவே அன்பும் கருணையுமானவர்கள், விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகத்தின் உருவமாக இருப்பவர்கள் பெண்கள். அதுக்காக தான் அந்த செல்களும் அப்போ என்ன ஆகும், இயல்பாகவே அதை இதுவாகும். அப்போ அந்த மாதிரி இதுவோட செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா கோவம் விளக்கேற்றும் போது அந்த நல்ல எண்ணங்கள் மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெண்களையும் நம்ம வந்து விளக்கேற்ற சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது மருமகளை ஏன் விளக்கேற்ற சொல்கிறோம், மாமியாரை விட மருமகளை ஏன் விளக்கேற்ற சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஜீவ வித்து குழம்புடைய உற்பத்தி 40 வயசு வரைக்கும் அதிகம், 40 வயசுக்கு அப்புறமா கம்மி, 80 வயசுக்கு அப்புறமா கிடையாது, ரொம்ப ரொம்ப லெஸ்ஸு இல்லை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மாமியாருக்கு எனர்ஜி ஜீவகாந்த சக்தி அதிகமாக, புதுசாக வந்த மருமகள் எங்கான ஒரு லேடி பொண்ணு அந்த பொண்ணுக்கு எனர்ஜி அதிகமாக ஜீவகாந்த சக்தி அதிகமாக அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லா தெரியும் மருமகளுக்கு தான் அதிகம். அதனால தான் வீட்டுக்கு வந்த மருமகளை சமைக்க சொல்கிறது, ஏன்னா அவங்களுடைய காந்தம் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான் அவங்களை சமைக்க சொல்கிறது, அதுக்காக தான் அவங்கள பூஜை பண்ண சொல்கிறது, அதுக்காக தான் அவங்களே விளக்கேற்ற சொல்கிறது. சரிங்களா. அவங்களுடைய எண்ணங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க யங்ஸ்டராக இருக்கிறவங்க. வயசானவங்க பார்த்தீங்கன்னா கால் வலிக்குதே முட்டி வலிக்குதே அது வலிக்குதே எந்த இதுவாகிறோம் அது அப்படிங்கிற ஒரு புலம்பிக்கிட்டே போய் செய்வாங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இளம் வயதுடைய பெண்களை சின்ன பெண்ணையோ இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமகளையோ நம்ம வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க. ரைட்டு. இப்போது யங் ஸ்டேஜ் யங் ஏஜில் இருக்கிறவங்கள வீட்டில் விளக்கேற்ற சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான் விளக்கேற்றுவாங்க. ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க அதுலி சுமங்கலியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற சொல்லுவாங்க குத்து விளக்கெல்லாம். ஏன்னா இவங்களை விட யங்ஸ்டருக்கு ஆற்றல் அதிகம், ஆனால் அறிவினுடைய தெளிவு அறிவினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களோட கொஞ்சம் கம்மி தான். வயசானவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறிவினுடைய தெளிவு அனுபவம் நிலை எல்லாமே அதிகம் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதனால தான் என்ன பண்ண சொல்கிறாங்க, அவங்களுடைய அனுபவம் முக்கியமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க. 60 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களை விளக்கேற்ற சொல்லுவாங்க. 60 வயசுனா இன்னொரு நிறைய விஞ்ஞானபூர்வமாக ஒரு சில ரீசன், 60 ஆண்டினுடைய பௌர்ணமியை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அந்த 60 வருஷத்தில் எல்லா கிரகமும் ஒரு சுற்று சுற்றி வந்திருக்கும். அதாவது 60 வருஷம் இது ஒன்று. நம்ம தமிழ் மாதமே பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகள் தான் சூரியன் வானமண்டலத்தை சுற்றி வருவதற்கு 60 ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ஒரு ரொட்டேஷனை பார்த்தவங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் அவங்களுக்கு அந்த ஒரு இதை கொடுத்து பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஞ்ஞானபூர்வமாக வயசு ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா இடது மூளை செயல்பாடு குறைந்து வலது மூளையினுடைய செயல்பாடு அதிகரிக்கும். அதனால தான் வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோசிச்சு முடிவெடுப்பாங்க, வருங்காலத்தையோ கணிப்பாங்க, வருங்காலத்தை பற்றி சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுறது நல்லதை சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வலது மூளை செயல்படுது. அதுக்காக தான் வயசானவங்களை அனுபவம் மிக்கவர்களை நல்லா வாழ்ந்தவங்களை அவங்களுடைய பூர்ணமான பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய பெரிய சடங்கு சம்பிரதாயங்களில் ரொம்ப ஏஜான
சுமங்கலி பெண்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விளக்கேற்ற சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் ஏன் நம்ம விளக்கேற்றுறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ பேருடைய நெகட்டிவிட்டி வந்து என்னாகும், அந்த ஸ்டேஜுக்கு வரும் இல்லை அந்த இடத்துக்கு வரும், அதெல்லாம் நிறுத்தி அதை கட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய குத்து விளக்கை ஏற்றி இது பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, மேடையில் குத்து விளக்கு பெருசாக நிற்க வச்சு. அப்போது நீங்கள் ஆக்சுவலாக வந்து இப்போ உட்கார்ற முறையிலே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கீழே உட்காரணும், ஆசிரியர் மேலே உட்காரணும் அப்படிங்கிறதே அந்த காந்த களத்தை சரிப்படுத்துறதுக்காக தான். ஏன்னா கீழே உட்காந்தீங்கன்னா உங்களுடைய காந்தக்களம் ஒரு ஹைட் வரைக்கும் இருக்கும், உங்களோட ஹைட் வந்து 1.5 அடி உட்காந்துருக்கிறது 1.5 அடி இல்லை 2 அடினா உங்களுடைய காந்தக்களத்தோடு சேர்த்தீங்கன்னா ஒரு 3 அடி இல்லை 4 அடி வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இதே ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி சேரில் ஒரு 2 அடி 3 அடிக்கு மேலே தான் உட்காந்துருப்பாரு. அப்போ அவருடைய காந்தம் இன்னும் ஹைட்டு தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகம். அப்போது அவருடைய ஆற்றலை மாணவர்களுக்கு டாமினேட் பண்ணி அவருடைய அறிவை ஆற்றலையும் கொடுப்பதற்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, டாமினேட்னோடனே தன்முனைப்பு கிடையாது, அவங்களுடைய ஆற்றல் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைக்காக தான் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா கீழ்நிலையில் இருந்துட்டுனா அவங்களுடைய ஆற்றல் இங்கே வந்து மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அங்கே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆசிரியர்கள் ஆசனத்தில் கொஞ்சம் உயர்ந்த நிலையிலையும் மாணவர்கள் கீழே உட்கார்றதையும் அந்த பழக்கமாக வச்சாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா அது வந்து மரியாதை அப்படிங்கிற மாதிரிலாம் அது மாறிடுச்சு. ஆனால் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம், இதுதான் கரெக்டான இதுவாக இருக்கணும் யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது சரிங்களா. அப்போ பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் பெரிய குத்து விளக்கை ஏற்றும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணுங்கிற ஒரு சங்கல்பம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி கிடைக்கணும், அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க அந்த இடத்துல காந்தக்கலம் எப்படி இருக்கும்னு தெரியாது, அந்த காந்தக்கலத்தை சமப்படுத்துவதற்கும் சரி செய்வதற்காகவும் தான் என்ன பண்ணுறாங்க எல்லா ஃபங்க்ஷன்லையும் குத்து விளக்கு ஏற்றுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெண் கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த மணமகன் மணமகளுக்கு பக்கத்து பக்கத்தில் ரெண்டு சைடும் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருடைய கண்களும் மணமகள் அந்த மணமகனையும் மணமகளையும் தான் பார்ப்பாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் கண்கள் மூலமாக நம்ம காந்தம் வெளியேறதுனாலே நம்ம காந்தம் கண்கள் மூலமாக காந்தம் வெளியேறிதான் நம்ம ஒரு பொருளையே பார்க்குறோன்னு சொல்கிறோம். நம்ம உடம்புலேருந்து எந்த புலன்கள்லேருந்து காந்தம் வெளியேறினாலும் நம்முடைய தன்மைகளோடு தான் அது வெளியேறும். அதனால் கல்யாணத்தை பார்க்க வர்றவங்க மினிமம் சொல்கிறேன் 100 பேர் வராங்கன்னா 100 பேர் கண்கள்லேருந்தும் காந்தம் என்ன அது வந்து இந்த மணமகன் மணமகள் மேலே வந்து மோதுது. எல்லாருடைய காந்தமும் தூய்மையாக இருக்குமா, குவாலிட்டியாக இருக்குமா, அவங்களுடைய தரம் எப்படி இருக்கும், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், எல்லாருமே வாழ்த்துற நிலையில் தான் வந்து உட்கார்ந்துருக்குறாங்களா பார்க்குறாங்களா அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க. அந்த மாதிரியான தேவையில்லாத காந்தமோ தேவையில்லாத எண்ணங்களோ வந்து அந்த மணமகனையும் மணமகளையும் தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு காந்த ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு சைடுமே 5 முகம் வச்ச குத்து விளக்கை ஏற்றி விளக்கேற்றுறாங்க. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை மாதிரி வச்சு அதுலேயும் அருள் தெய்வம் ஏற்றுவாங்க, அதுவும் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான். ப்ரொடெக்ஷன் நெகட்டிவிட்டியை கட் பண்ணி பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்கும் இந்த மணமகன் மணமகளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுக்காகவும் இந்த இடத்துல ஒரு நல்ல மங்களமான ஒரு ஆற்றலை உருவாக்குவதற்காகவும் அதுக்கப்புறமா அந்த இடத்துல காந்தக்களம் எப்படி இருக்கும்னு தெரியாது அதை சரிப்படுத்துறதுக்காகவும் சமப்படுத்துறதுக்காகவும் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அந்த விளக்கையை ஏற்றுறாங்க. இது கல்யாணத்துக்கு பார்த்துட்டோம். இதே இப்போ நலங்கு வைக்கிறதுன்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, நலங்கு வைக்கிறதுக்கு அப்பையும் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் விளக்கேற்றி தான் நலங்கு வைப்பாங்க. நீங்கள் வந்து இது பலகாப்புக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல காந்த கலத்தை உருவாக்குறதுக்கு, பாசிட்டிவான எனர்ஜியை பரப்பி வைக்கிறதுக்கு, ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் இதை என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது பண்ண விளக்கே இது சொல்கிறாங்க. ரைட், அடுத்தது கோயில்களில் ஏன் விளக்கேற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுடைய அமைப்பே வந்து பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும். பிரமிட் ஷேப்பில் எந்த இது இருந்தாலும் அது வான்காந்தத்தை டைரெக்டாக ரிசீவ் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அப்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா காந்தத்தை ரிசீவ் பண்ணி அந்த விளக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்த சுற்றி பரப்பி வச்சுருக்கோம். இப்போ கோயில்களுடைய அமைப்பு வான்காந்தத்தை ரிசீவ் பண்ணுறதுன்னு சொல்கிறோமா. இப்போ அடுத்தது இது கோள்களுடைய நிலை ஜோதிடத்தின் நிலை பிரகாரம் பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் அப்படின்னா இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்துடைய ஆற்றலை தான்
சந்திரன் அதிகமாக ரிசீவ் பண்ணி பூமி மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது பூமி மேலே அதிகபட்சமான ஆற்றல் கிருத்திகை நட்சத்திரத்துடைய ஆற்றல் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது கோயிலில் கலசத்தின் மூலமாக கிருத்திகையினுடைய ஆற்றல் தான் என்ன ஆகும், ரிசீவ் பண்ணி அந்த இடம் முழுவதும் பரவிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த விளக்கு என்ன பண்ணும், கிருத்திகை நட்சத்திரத்தின் ஆற்றலை ரிசீவ் பண்ணி ஃபுல்லாக அங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ கோயிலில் தீபாராதனையும் பாருங்களேன், இன்னொரு விளக்கேற்றி தட்டில் வச்சு அந்த அந்த சிலையை சுற்றி கொண்டு வந்து நம்மக்கிட்ட வைப்பாங்க. அப்போது அங்கே அப்போ அன்னைக்கு என்ன நட்சத்திரத்தினுடைய கோவிலுடைய ஆற்றல் இருக்கோ அந்த காந்த கலத்தை பாசிட்டிவிட்டியை வாங்கி அது கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து நீட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டு உள்ளங்கைகளால் அதை மேலே அப்படியே தொட்டு கண்களில் ஒத்திக்கிறோம். உள்ளங்கைகள் காந்தத்தை கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தணும். கண்களையும் காந்தத்தை கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் ரிசீவ் பண்ணுறோம். கண்களை மூடி கண்கள் மேலே அதை ஒத்தும் பொழுது அப்போது இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் அப்படின்ற நட்சத்திரம் ராசி அப்படின்னா அந்த நட்சத்திரத்தினுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த ராசினுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க, வளர்ச்சொழலாகலாம் சுற்றுவாங்க பார்த்தீங்கன்னா, கோயில் வளர்ச்சொழலாக சுற்றி கொண்டு வந்து நம்ம கிட்ட நீட்டுறாங்க. நம்ம அதை தொட்டு கண்களில் ஒத்திக்கிறோம். அப்போ பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள் கோயில்களில். அப்போ 24 மணி நேரமும் கோயில் விளக்கேற்றணும் அப்படின்னா அப்போது எந்த அளவுக்கு அங்கே பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா வீட்டில் வந்து பலவிதமான எண்ண அலைச்சூழல்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பலவிதமான எண்ண அலைச்சூழல்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் கூடுகின்ற இடம் வந்து பாசிட்டிவிட்டியாக இருக்கணும், அங்கே வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கணும், தூய்மையான காந்தக்கலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் யோசித்து அவங்க வந்து எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்று. இப்போது கோயில்களில் வந்து ஒரு சில நல்ல நாட்களில் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை பண்ணுவாங்க. ஒரு விளக்கு ஏற்றினாலே நம்ம எவ்வளோ பலன்கள் சொன்னோம், குத்து விளக்கு ஏற்றி 100 பேர் 1000 பேர்லாம் உட்காந்து பண்ணுறாங்க. விளக்கேற்றி பூஜை பண்ணாங்கன்னா அப்போ அங்கே ஆற்றல்களும் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ காந்தக்கலம் அங்கே உருவாகிருக்கோன்னு சொல்லிட்டு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம காந்தக்கலத்தை எல்லாமே கோயில்களில் தான் போய் போய் செலுத்திட்டு வரோம். வீட்டில் இருந்தே நீங்கள் இதை செஞ்சீங்கனாலே உங்கள் வீடு சுற்றி உங்கள் வீட்டு முழுவதும் உங்கள் காந்தக்கலம் வந்து தூய்மையாக இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து இது பண்ணுறது, சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது எந்த விளக்கு நீங்கள் ஏற்றும் பொழுதும் விளக்கேற்றவங்களுடைய எண்ண அலையும் அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்களும் அவங்க சொல்லக்கூடிய சங்கல்பங்களும் என்ன ஆகும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தர் வந்து விளக்கேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விளக்கேற்றுறாங்க அப்படின்னா ஒரு லேடி ஏற்றுறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல உடல்நலத்தோடு நல்ல மனவளத்தோடு ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எல்லா துறையிலையும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு பெறணுன்ற எண்ணத்தோடு விளக்கேற்றினாங்க அப்படின்னா அந்த வீடு முழுவதும் அந்த விளக்கினுடைய சுடர் காந்தக்கலம் எவ்வளோ தூரம் விரிஞ்சிருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் யார் விளக்கேற்றினாங்களோ அவங்களுடைய எண்ணங்களும் ஆற்றல்களும் தூய்மையான எண்ணங்கள் ஆற்றல்களும் அங்கே நிறைஞ்சே இருக்கும். அதனால தான் நல்ல மன அதனால தான் விளக்கை ஏற்றிட்டு சாமி கும்பிடுங்கன்னு சொன்னது, வேணுங்கன்னு சொன்னது. ஏன்னா அவங்களுடைய பிரார்த்தனைகள் என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயே அந்த பாசிட்டிவான ஒரு சங்கல்பங்கள் அங்கே நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதுவே பண்ணுறோம். கோவில்களை நல்ல வைப்ரேஷன்லாம் சொல்லி விளக்கெல்லாம் ஏற்றுறமா, அப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல வைப்ரேஷன் நல்ல மந்திரங்களுடைய ஒளி அலை பார்த்திங்கன்னா சுற்றியே அங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், கரெக்டாக. இப்போது நம்ம தீப பயிற்சிக்கு வருவோம். அதுக்கப்புறமா நடுநூலில் இந்த ஒரு சில முக்கியமான காரணங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ நம்ம விளக்கேற்றுறோம் தீப பயிற்சிக்கு. விளக்கேற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அருட்காப்பு சொல்கிறோம். நீங்கள் விளக்குக்கு முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒளி அலையாக இருந்தாலும் அந்த விளக்கினுடைய காந்தக்கலம் அளவுக்கு விரியுமா, அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அருட்காப்பு உங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த விளக்கினுடைய காந்தக்கலம் அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதான் சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ நெய் ஊற்றி விளக்கேற்றும் போது நெய்யினுடைய ஸ்மெல் எப்படி வருதோ, நீங்கள் சொல்லக்கூடிய சொன்ன மந்திரத்தினுடைய ஆற்றலும் அந்த விளக்கினுடைய ஆற்றல் மூலமாக அப்படியே பரவிக்கொண்டே இருக்கிறது. அப்போ வீட்டுக்கு ஒரு அருட்டா பார்த்தா, ரைட். அடுத்தது நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் உள்ள தெய்வீக ஆற்றலை நிரம்பினு சொல்கிறீங்க. அப்போ விளக்கினுடைய ஆற்றல் முழுவதும் தூய்மையான ஆற்றல் நிரம்பி வருதா, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் உள்ள தெய்வீக ஆற்றல் நிரம்பினா அதுவும் ஸ்ப்ரெட் ஆகுதா. அப்போ அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம், அந்த எண்ணம் அந்த வைப்ரேஷன் வீடு முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகுதா. அதுக்கப்புறமா அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அப்புறம் தவம் பண்ணுறீங்க. தவம் பண்ணி முடித்தோன்னு என்ன பண்ணுறீங்க, சங்கல்பம் சொல்கிறீங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் முயற்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் சொல்கிறீங்க. அப்போ அந்த வார்த்தையும் அந்த சங்கல்பங்களும் வீடு முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குமா. அதனால தான் சொல்கிறாங்க, தீபப்பயிற்சியோ கண்ணாடி பயிற்சியோ செஞ்சுட்டு நீங்கள் வாழ்த்தினா அதுக்கு சக்தி அதிகம் வலு அதிகம்னு சொல்கிறதுக்கு காரணம்
இதனால தான் நீங்க தவம் பண்ணும்போது உங்களுடைய காந்த கலத்தை மட்டும்தான் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க சங்கல்பம் பண்றீங்க நல்ல எண்ணங்களை போடுறீங்க. ஆனால் நீங்க தீப பயிற்சி பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா விளக்கினுடைய காந்த கலத்தையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதனாலதான் விளக்கு ஏற்றும் போது நல்ல எண்ணத்தோட ஏற்றணும்னு சொல்றாங்க. வீட்டுல நல்ல சொற்களை சொல்லுங்க. விளக்கு ஏற்றிட்டு பாத்தீங்கன்னா தேவையில்லாத சொற்களை சொல்லக்கூடாது, தேவையில்லாத ஒளி அலைய நீங்க பாத்தீங்கன்னா ஈவினிங் விளக்கு ஏற்றும் போது டிவியில தேவையில்லாத சண்டை காட்சி போதுன்னா இப்பதான் விளக்கு ஏற்றணும், அதுக்குள்ள ஏன் சண்டை காட்சி போடுறீங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஏன்னா விளக்கு ஏற்ற நேரத்துல நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல வார்த்தைகள் நல்ல சங்கல்பங்கள் எண்ணங்களை போடணுங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா விளக்கேற்றிட்டு தான் கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த மந்திரங்களையும் சொல்லுவாங்க, எந்த பூஜையும் பண்ணுவாங்க, தேவாரம் திருவாசகம் திருமுறைகள் எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க ஒரு சில சர்ச்செல்லாம் போனீங்கன்னா கேண்டில் ஏற்றிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரேயரே பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது தான் இந்த விளக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் இந்த தீப பயிற்சியை நம்ம பண்றோம். அப்ப நீங்க சாதாரணமா விளக்கேற்றத்துக்கே இந்த மாதிரி ஒரு இதுனா நீங்க தீப பயிற்சி பண்றதுனால உங்களுக்கு எவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கே இதனுடைய நன்மைகள் உங்களுக்கு என்னாகும் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்க போடக்கூடிய நல்ல சங்கல்பங்கள் வான்காந்தம் முழுவதும் பரவுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் ஏன் நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்னா கார்த்திகை மாதத்துல சந்திரன் தன்னுடைய உச்ச வீடான ரிஷப ராசியில போய் என்னாகுது உச்சம் பெறுது, பௌர்ணமி வருது. பௌர்ணமி எங்க, பௌர்ணமினா நிலவுக்கு அதீத முழு ஆற்றல்னு சொல்றோம். தன்னுடைய உச்ச வீடான ரிஷப ராசியில முழு ஆற்றலை பெறுவதனாலதான் கார்த்திகை மாசம் சொல்றோம். கார்த்திகை மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருப்பாரு சூரியன். விருச்சிக ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக ரிஷப ராசி பார்ப்பாரு. சந்திரனும் ரிஷப ராசிக்கு வந்து என்ன ஆகும், முழுமை அடையுது, உச்சம் பெறுது, ரிஷப ராசியில உச்சம் சந்திரன். அதனாலதான் ரோகி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஆற்றல் வந்து அதிகம் சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்தது இப்போ தன்னுடைய உச்ச வீடான ரிஷப ராசியிலே வந்து முழுமை அடைவதனாலதான் அந்த மூன்று நாட்களை நம்ம விளக்கேற்றோம். ஏன்னா ஒரு ராசி அப்படிங்கறது ரெண்டரை நாள், அதனாலதான் நம்ம மூணு நாள் கணக்கு வச்சு நம்ம விளக்கே ஏற்றுறோம், சரிங்களா. அப்போ எந்த மாதிரி நம்ம ஆற்றலை ரிசீவ் பண்றோம் அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெள்ளிக்கிழமையில விளக்கு பூஜை பண்றது, பௌர்ணமிக்கு விளக்கு பூஜை, பௌர்ணமிக்கு என்ன விளக்கு பூஜை பண்றோம், எல்லா இடத்துலையும் பண்றோமா, அப்போ சந்திரன் வந்து முழுமை அடையுது. அதே மாதிரி எந்த நட்சத்திரத்துல சந்திரன் பௌர்ணமி முழுமையாகுதோ, முழுநிலவு வருதோ, பௌர்ணமி வருதோ, அந்த நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரக்காரங்க அன்னைக்கு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தப்போ நம்ம தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி செய்வது ரொம்ப 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 சிறப்பு. அதே மாதிரி உங்க ஜென்ம நட்சத்திரத்தப்போ அமாவாசையோ பௌர்ணமியோ வந்ததுன்னா ரொம்ப, பௌர்ணமி வந்தா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. உங்க நட்சத்திரம் நடந்துட்டு இருக்கு அப்ப பௌர்ணமி வருதுன்னா அப்ப நீங்க தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி செஞ்சீங்கன்னா இன்னும் காந்த கலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ரிசீவ் பண்றதுக்கு நிறைய ஆற்றல் உங்களுக்கு என்ன ஆகும் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இப்போ விளக்கு தீப பயிற்சி பண்ணாங்களா, தீப பயிற்சி பண்ணி முடிச்சிட்ட உடனே என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் வாழ்த்துறோம். அப்ப வாழ்த்தும் போதும் அந்த வாழ்த்து அலை பாருங்க வீடு முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்ப நீங்க வந்து வீட்டுல நம்ம வந்து நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னா தெரியல, சண்டை போடும்போது நமக்கு தேவையில்லாத வார்த்தைகளையும் போடும். இப்போ வாழ்வழன்னு சொல்லும்பொழுது அருட்காப்புலாம் சொல்லும்பொழுது இந்த வார்த்தைகளுடைய அதிர்வுகளும் என்ன ஆகுது, வீடு முழுவதும் பரவுது, சரிங்களா. அடுத்தது இன்னொன்னு இப்போ நெய் தீபம், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து விளக்கெண்ணெய் சொன்னோம், நல்லெண்ணு சொன்னோம் இல்லையா. அப்ப நெய்யினுடைய எனர்ஜியையும் எள்ளினுடைய எனர்ஜியும் தான் நம்ம ரிசீவ் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா. அது மட்டும் கிடையாது, அந்த கோள்களினுடைய ராசியினுடைய ஆற்றலையும் வாங்குறோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செடி இருக்கு, ஒரு மரம் இருக்கு அப்படின்னா இப்போ வானத்துல இருந்து எல்லா நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் கோள்களுடைய ஆற்றல் அந்த செடி மேல வீண்டுகிட்டே தான் இருக்கும். அது என்ன பண்ணும், மேக்சிமம் ஒரு கிரகத்தினுடைய ஆற்றல பிரதிபலிக்கும், மீதி இருக்கிற பாத்தீங்கன்னா டோட்டலா இருக்கிற வான்காந்தத்தில் இருக்கிற எல்லா ஆற்றலையுமே என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ எள்ளு என்ன பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சனியினுடைய ஆற்றல், அதாவது எள்ளு பாத்தீங்கன்னா சனி மட்டும் கிடையாது, எள்ளுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் அதிகப்படியான சனி ஆற்றலை கொடுக்கறதுனால தான் அதை நம்ம சனிக்கு யூஸ் பண்றோம். பசு நெய் பாத்தீங்கன்னா குரு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ ஒரு செடி, ஒவ்வொரு செடிகளும் பாத்தீங்கன்னா ஒரு சில கோள்களுடைய ஆற்றல் அதிகபட்சமா பிரதிபலிக்கும். அப்போ எள்ளு விளையும் போது அந்த எள்ளு செடி வளரும் போது எவ்வளவு கோள்களுடைய ஆற்றல் எல்லாம் பட்டிருக்கும், அந்த எனர்ஜி எல்லாம் வாங்கிதான் அது எல்லாவே உருவாகி இருக்கு.
அப்ப அந்த எள்ளையே இடிச்சு எண்ணெயா மாத்திரமா அந்த எண்ணெயில விளக்கேற்றும் போது அப்ப அந்த அந்த எண்ணெயில எவ்வளோ கோள்கள் நட்சத்திரங்கள் ராசிகள் ஆற்றல அந்த செடியா இருக்கும்போது அது ரிசீவ் பண்ணிச்சோம் அவ்வளோத்தையும் தானே நமக்கு கொடுக்குது. ஆனா கேண்டில் அப்படியா கிடையாது. பசுமாடும் அப்படிதானே, பசுமாடு தன்னுடைய எல்லா ஆற்றல் ஜீவகாந்தத்தெல்லாம் வாங்கி 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 அப்ப அதுக்கு அந்த அதுக்குள்ள உருவாகிற அந்த பால்லையும் நாங்கள் அதோட ஜீவகாந்தம் இருக்கும் தானே, அதுவே நெய்யாகுது அப்படின்னா அதனுடைய ஆற்றல் நம்ம எல்லா நட்சத்திரங்கள் கோள்களுடைய ஆற்றல் தான் நம்ம ஃபுல்லா ரிசீவ் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்தவங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம வந்து நெய் தீபம் விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கெண்ணையும் நம்ம ஒரு விதமான செடியிலும் தான் எடுத்து ஒரு கொட்டையை இது பண்ணி தான் நம்ம வந்து இதுவே போடுறோம். விளக்கெண்ணையே நம்ம வந்து என்ன ஆகிறோம், ப்ரொடக்ஷனே பண்ணுறாங்க, அதில் இருந்தால் நம்ம இது பண்ணுறோம். இன்னொன்று ஒன்று, நெய் தீபம் அப்புறம் விளக்கெண்ணெய் ஏன் அப்படின்னு இதில் இதை நம்ம பயிற்சி முறைகளில் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெயை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா விளக்கெண்ணெய்க்கு கெட்டித்தன்மை அதிகம். நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு விளக்கேற்றுங்க, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கேற்றுங்க, ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கேற்றுங்க, எந்த விளக்கு ரொம்ப நேரம் எரியுதுன்னு எல்லாம் ஒரே அளவு சுடரே வைங்க, எல்லாம் ஒரே சுடரே வைங்க. எது அதிக நேரம் எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் தான் எரியும். நெய் நெய் விளக்கெண்ணெய் இந்த ரெண்டும் தான் மேக்ஸிமம். நெய்லன்னா அவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் லாங் இது கிடையாது. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா விளக்கெண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், இல்லைன்னா நெய்யை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோமே. நிறைய விஷயங்கள் இந்த தீப பயிற்சியில் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த தீப பயிற்சியினுடைய முக்கியத்துவங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இதனுடைய நன்மைகள் நிறைய நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். பயிற்சி முறையை நிறைய செய்கிறது ரொம்ப 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 சிறப்பானது. தயவு செஞ்சு பயிற்சி முறையை நல்லா செய்யுங்க. தீப பயிற்சியை நீங்கள் எந்த நாளில் செய்கிறீங்களோ, இப்போ தினந்தோறும் இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்கன்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை ஆற்றில் ரிசீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எந்த ஹோரில் பண்ணுறீங்களோ அந்த ஹோரில் ரிசீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு சனி ஆற்றல் கம்மியாக இருக்கா, சனிக்கிழமை காலையில் 6-7 பயிற்சி பண்ணுங்கள். சனியினுடைய ஆற்றலை அதிகமாக ரிசீவ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து குருவினுடைய ஆற்றல் வேணுமா, வந்து வியாழக்கிழமை காலையில் 6-7 பண்ணுங்கள். சுக்கிரனுடைய ஆற்றல் வேணுமா, காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் 6-7 தீப பயிற்சி பண்ணுங்கள். சுக்கிரனுடைய ஆற்றல் அதிகமாக ரிசீவ் பண்ணுவீங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ப தீப பயிற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்க ஆரம்பிக்கும். உடல் ரீதியான ரிசல்ட் எல்லாம் கூட கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து இப்போ வித்து திரவம் அதிகமாக சுரக்கணுமா, வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். இப்போ மூளை செயல்கள் சுறுசுறுப்பாக நல்ல வேலை செய்யணுமா, வியாழக்கிழமை பண்ணுங்கள். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, சனிக்கிழமைகளில் காலையில் 6-7 தீப பயிற்சியோ கண்ணாடி பயிற்சியோ பண்ணுங்கள். சனியினுடைய ஆற்றல் நிறைய ரிசீவ் ஆகும். நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், மகரிஷவங்க சனியினுடைய ஆற்றல் நரம்புகளோடு தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நரம்புகளுக்கு நல்ல ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கும். எலும்புக்கு ஆற்றல் வேணுமா, ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள். ராகு கேதுனுடைய ஆற்றல் வேணுமா, அப்போ என்ன பண்ணுங்கள், ராகு காலத்தில் பயிற்சி பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அதனால் காலையிலேயே பண்ணுங்கள், 4:30 பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக 7 பிளானட்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ராகு கேது உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா ராகுவும் கேதுவுக்கும் சொந்த வீடு கிடையாது. ராகுவும் கேதுவும் எந்த வீட்டில் உட்காருதோ அந்த வீட்டினுடைய அதிபதி மாதிரி தான் அது வந்து தன்னுடைய குணத்தையே வழி காமிக்கும். அதனால் இந்த 7 நீங்கள் செய்தாலே உங்களுக்கு ராகு கேதுனுடைய ஆற்றல் உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் முக்கியமாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்போது தயவு செய்து தீப பயிற்சியினுடைய பயிற்சி செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் உயர்வான பாதைக்கும் உங்களை கொண்டு போகும் நிச்சயமாக. அதனால தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி தீப பயிற்சி செய்யும்போது கண்களை அசைக்காம கருவிழிகளையே அசைக்காம செய்யுங்க. ஒரே இடத்துல உட்காந்து தீப பயிற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே இடத்துல செஞ்சீங்கன்னா அந்த அந்த இடம் ஃபுல்லாக பாசிட்டிவ் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்கா, ரெண்டு விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க, ரெண்டு சைடுமே விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த அப்படியே உட்காந்து கம்முன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டே சும்மா உட்காருங்க. அந்த ஆற்றல் விளக்கினுடைய ஆற்றல் சுடர் படம் 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 நம்ம ஆறால் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை கூட வந்து அதை கட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெய் தீபம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுடுமுனை நாடி இடகளை பிங்களை சுடுமுன்னு சொல்கிறேன், சுடுமுனை நாடி ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு இது. அதே மாதிரி நெய் பார்த்தீங்கன்னா வந்து மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆகினி துரியத்தை கூட ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அதுக்கு அந்த நன்மைக்காகவும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில எண்ணெய் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நெய் இல்லை
நல்ல எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணி பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது காரணம் தான். அதே மாதிரி விளக்கு நீங்கள் அது நீங்கள் ஏற்ற என்ன ஆகும் அப்படின்னா விளக்கு அந்த சுடர் எரிய எரிய எண்ணெயை இழுத்து தானே அது வந்து நெருப்பு வந்து அப்படியே அதை யூஸ் பண்ணுது, அப்படியே அதை கரையுது. அப்போ என்ன ஆகுது, இழுக்கும் போது வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் கோள்களுடைய ஆற்றலையும் தான் அது என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணுது. அதனால தான் அந்த விளக்கு ஏற்றும் போது சுத்தமாக ஏற்றுங்க, குளிச்சுட்டு வந்து ஏற்றுங்க, நல்ல எண்ணங்களோட ஏற்றுங்க விளக்கு ஏற்றிட்டு. அதே மாதிரி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு உடனே போய் அடுத்த வேலையை செய்யக்கூடாது. கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறதோ இல்லை ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ்லாம் மந்திரம் சொல்லுவாங்க, பஜன் பண்ணுவாங்க. பிராமின்ஸ்னு மட்டும் இல்லை, ஒரு சில நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றின உடனே ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க, வேண்டுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் சொல்கிறது காரணமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தீபப்பயிற்சி தீபகாந்த பெருக்க பயிற்சியை இது பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ சொன்னோம். இதில் தீபப்பயிற்சியை பற்றி ஒன்றுமே நிறைய சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது எல்லாமே தீபப்பயிற்சியை செய்வதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு சடங்கு சம்பிரதாய முறைகள். அப்போது சடங்கு சம்பிரதாயம் விளக்கேத்திரி சும்மா போனாலேயே நமக்கு இவ்வளோ நன்மைகள் நடக்கும் அப்படின்னா தீபப்பயிற்சியை பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக ரிசீவ் பண்ணுறீங்க, ஆற்றலையே நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆற்றல்கள் எவ்வளோ நன்மைகள் வரும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். மகரிஷி அவங்களே சொல்லியிருக்காங்களாம், 9 ஆண்டுகள் தொடர்ந்து தீபப்பயிற்சி, தொடர்ந்துனா ஒரு நாள் கூட கேப் இடாமல் அப்படி கிடையாது, அடிக்கடி வாரத்தில் ரெண்டு நாள் செய்யுது. அந்த மாதிரி ஒரு 9 ஆண்டுகள் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அஷ்டமா சித்திகளே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால ஞானமும் கிடைக்கும். தீபப்பயிற்சிலாம் பண்ணும்போது உடல் செல்களே உங்களுக்கு புத்துணர்ச்சி ஆகுது, பதிவுகள் கரையுது, சரிங்களா? ரைட்டு. இப்போது பயிற்சி முறைகளில் துரியாதீத தவம் அப்புறம் தீப பயிற்சியை பற்றி இது ஏன் இரண்டாம் நிலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். முதல்ல எடுத்தோன்னே தீப பயிற்சி தீவிர துரியாதீத தவத்தையே கொடுத்துடலாம்ல, ஏன் அதை ஃபஸ்ட்டு கொடுக்காமல் ஏன் வந்து இரண்டாம் நிலையாக தலை கொடுக்குறாங்க? முதல்ல உடல் செல்களில் என்னென்ன பதிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாவ பதிவுகளை போக்கும் வழிமுறைகளை சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த பதிவுகளை ஒரு விதமான தன்மைக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி கொண்டு வரதுக்காக தான் முதல்ல உடற்பயிற்சியை கொடுத்து நல்லா செய்ய வைக்கிறாங்க. அப்போது அங்கே ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் என்ன ஆகும், சமமாகுமா, சீராகுமா? அடுத்தது காயக்கல்வி பயிற்சியை கொடுத்து ஜீவ வித்து குழம்பு அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண சொல்கிறாங்க, ஜீவகாந்த சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஆகினை துரியம் கொடுக்குறாங்க. அடுத்துக்கு அப்புறமா அகத்தாய் பயிற்சிகள் செய்ய செய்ய நமக்கு என்ன ஆகுது, நம்முடைய குணநலன்கள் மாற மாற நம்ம காந்தத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளும் மாற்றம் அடையுது இல்லையா, அப்போது கொஞ்சம் தூய்மை அடையுது காந்தம். அவன் துரியாதீதவம் பண்ணும் பொழுது இது ஒரு பெரிய சீக்ரெட். துரியாதீத தீட்சை கொடுக்கும் பொழுது அவங்க ஆசிரியர்கள் கையை வச்சு துவாதசாங்கத்துக்கு தூக்குறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் நல்லா யார் நல்லா பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் துரியாதீதம் அந்த தீட்சை கொடுக்கும்போதே டக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா அவங்க இன்னும் நல்லா உடற்பயிற்சி செய்யணும், காயக்கல்வி பயிற்சி செய்யணும், தவங்கள்லாம் நிறைய பண்ணணும். ஏன்னா முதல் நிலையாக தயவுலேயே உங்களுக்கு வந்து பஞ்சேந்திரிய தவம் புலன்களை சரி செய்து கொள்வதற்காகவும் அது அளவு முறையில் வச்சுக்கிறதுக்காகவும் கோளுடைய ஆற்றலை சமப்படுத்துறதுக்காகவும் பஞ்சபூதனாவிரதம் கொடுத்து தான் மகரிஷி ஒரு பிளான் பண்ணி தான் அதை செஞ்சுருக்காரு. சாதாரணமாக துரியாதீத தவத்தையும் தீபப்பயிற்சியும் உங்களுக்கு கொடுக்கவே கிடையாது. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அப்போ அந்த தூய்மையான ஒரு ஆற்றலை கொண்ட அந்த காந்தம் தான் என்ன ஆகுது, துரியாதீத தீட்சை கொடுக்கும்போது துவாதசாங்கத்துக்கு வருது, அதுதான் மேலே போய் கரைய ஆரம்பிக்குது. அதுலேருந்து தான் உங்களுக்கு அப்போ நீங்கள் பயிற்சி பண்ண நீங்கள் 100% ஆற்றலில் பயிற்சி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஒரு 10% வைப்ரேஷன் கொஞ்சம் தூய்மை அடைஞ்சிருக்குமா, அப்போ அந்த வைப்ரேஷன் என்ன ஆகுது, போய் 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 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ அப்போ 10% ஆற்றல் தூய்மை அடையுதுன்னா என்ன அர்த்தம், 10% 100 தேவையில்லாத 10 கரையுது, நல்லதான 10% உள்ளே வருது. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம், கலங்களை வெளியேற்றி புதுசான ஆற்றலை உள்ளே கொண்டு வரோம். தீபப்பயிற்சி கண்ணாடி பயிற்சி ரொம்ப 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 சிறப்பானது, தூய்மையான பயிற்சி, நல்ல பயிற்சி. தயவு செஞ்சு அதை முறையாக கற்றுக்கிட்டுக்கோங்க, ஆசிரியர்கிட்ட முறையாக செஞ்சுக்கிட்டு வாங்க, ரொம்ப 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 நல்லது. தீபம் ஏற்றுற இடத்துல பார்த்தீங்கன்னா சோல் அட்டாக் கூட வராது. நிறைய பேர் இந்த இதெல்லாம் பயப்படுறாங்க இல்லையா, தீபம்லாம் விளக்கேற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு விளக்கேற்றுங்க வீட்டில் பாசிட்டிவிட்டி வரும், நெகட்டிவிட்டி போகும்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து விளக்கே நம்ம ஏற்றவே சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து என்னென்னா உங்களுக்கு தீபப்பயிற்சிலாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் பிளாக் மேஜிக் கூட உங்களுக்கு பழிக்காது.
இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு பாயிண்ட் தான், கிடச்ச பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்கிறோம், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நிறைய இந்த பயிற்சி முறைகளை தொடர்ந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், நிறைய இன்ட்யூஷனலாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதனால் பயிற்சியை பண்ணுங்கள், அனுபவங்களை வந்து உங்கள் வாழ்க்கை நல்ல நலன்களாக மாற்றிக்கோங்க. நல்ல சங்கல்பங்கள், நிறைய தீப பயிற்சி பண்ணியே நிறைய பேருக்கு நிறைய சீக்கிர சீக்கிரமாக நிறைய நல்லது நடந்திருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சீக்கிரமாக வீடு கட்டியிருக்காங்க. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கியிருக்காங்க. பாதி வீடு கட்ட முடியாமல் நின்னவங்களுக்கு வீடு முழுசாக கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தீப பயிற்சி செஞ்சுட்டு அந்த தீபத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த ரூமில் பாசிட்டிவிட்டி வேணுமோ அந்த ரூமில் வைங்க, அங்கே பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இப்போது ஒரு பையனுக்கோ இல்லை ஒரு நபர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ரொம்ப எனர்ஜி ஆற்றல் கம்மியாக இருக்குது, ஒருத்தருக்கு உடல் நலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் தீப பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தீபத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வைங்களேன், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ப்ரொடக்ஷன் கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம அருட்காப் சொல்லியிருக்கோம், சங்கல்பம் சொல்லியிருக்கோம், நம்ம அமர்ந்துள்ள இடத்தை சுற்றியுள்ள தெய்வீக ஆற்றலையும் சொல்லியிருக்கோம், சரிங்களா? அப்போது ஆற்றலுக்கே எப்படின்னா, இன்னும் நீங்கள் பஞ்சபூத நவக்கிரதங்கள்லாம் சொன்னீங்கன்னா அப்போ பாருங்கள் எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் உங்கள் வீட்டு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி விளக்கு தீப பயிற்சி பண்ணதுக்கு அப்புறமா தனாகர்த்தன சங்கல்பம்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில் நிறைய, ஏன்னா தீப பயிற்சி பண்ணிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சங்கல்பத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. தனாகர்த்தன சங்கல்பம் சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய எனர்ஜி, நல்ல உங்களுடைய நல்ல எண்ணங்கள் வந்து சீக்கிரமாக செயலுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தீப பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க, அதோடைய பலன்களை அனுபவிங்க. மேலும் வாய்ப்பு இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் இந்த தீப பயிற்சியை தொடர்ந்து செய்து வாழ்நாள் முழுவதும் என்னுடைய நன்மைகளை அடைவதற்கு இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும், வழி நடத்தட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.